கர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் அவர் காயங்களுடன் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமானந்திடம் கேட்கலாம். பிரேம், தற்போது காவல்துறை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? காயத்ரி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏவான தியாகராஜன், அவரது இளைய மகன் தியாக இளையராஜன் என்பவர் முதியோர் இல்லம் வள்ளலார் குடிகள் என நடத்தி வருகிறார். இன்று மாலை அவர் சொந்தமான மணவாநல்லூர் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்திற்கு சென்ற போது அங்கு மர்ம நபர்கள் 3 பேர் அவர் காரை மடித்து காரில் ஏற முற்பட்ட போது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள். இதில் அவர் வயிற்றில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் தற்போது விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இது மேல் சிகிச்சைக்காக தற்போது புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்குறித்து முதற்கட்டமாக விருதாச்சல போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மணவாளூர் கிராமத்தைச் சேர்ந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரான ராஜசேகரன் என்பவருக்கு முன் தேர்தல் முன்னிறுத்தம் இருந்துள்ளதாகவும், அவரது மகன்கள் ஆடலரசன் மற்றும் புகையேந்தி ஆகியோர் இன்று தியாகராஜன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அவர் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். நன்றி பிரேம், விவரங்களை வழங்கியமைக்காக. G20 மாநாட்டிற்காக இந்தியா வந்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரதமர் மோடி